ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தற்போது நமது இந்திய கிரிக்கெட் அணியில் நட்சத்திர வீரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் 4 வீரர்களை வளர்த்து விட்டுருக்காங்க. தற்போது இந்திய அணிக்கு அதுபோல நட்சத்திர வீரர்கள் கிடைப்பதற்கு மகேந்திர சிங் தோனியோட பங்கு தான் ரொம்பவே முக்கியமானது. யார் அந்த 4 வீரர்கள், மகேந்திர சிங் தோனி அவங்கள எப்படி வளர்த்து விட்டாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா. இவர் 2007 ஆண்டு சர்வதேச போட்டிகளில் அடியெடுத்து வச்சிட்டாரு. தற்போது ஒரு ஆபத்தான துவக்க வீரராக ரோஹித் சர்மா இருந்தாலும் கூட அவருடைய ஆரம்ப காலம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாத ரோஹித் சர்மா 2013 ஆண்டு வரைக்கும் இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காம அப்பப்போது அணியில் இடம்பெறுவதும் அப்பப்போது வெளியேற்றப்படுவதுமா இருந்தாங்க. அதன் பிறகு இவர் மகேந்திர சிங் தோனியோட தலைமையில் 2013 ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டார். அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா 86 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வெறும் 30 ரன்களை தான் ஆவரேஜாக வச்சுருந்தார். அப்போதெல்லாம் அவர் 5 மற்றும் 6 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் களமிறங்கிட்டு இருந்தாங்க. துவக்க வீரராக களமிறக்கப்பட்ட ரோஹித் சர்மா தற்போது இந்திய அணியில் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக வளம் வந்துகிட்டு இருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒருநாள் போட்டிகளின் ஆவரேஜ் 50 மேலே இருக்குது. அதே போல் 25 சதங்கள் அடித்து அதிக சதங்கள் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அவருக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிச்சு அவர் துவக்க வீரராக களமிறக்கி தற்போது ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக வளர்த்து விட்டுற பெருமை மகேந்திர சிங் தோனியே சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியின் கேப்டனாக இருக்க விராட் கோலி. இவர் அண்டர் 19 இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து கோப்பையை வென்று கொடுத்த போதிலும் சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக அடியெடுத்து வச்ச பிறகு ஆரம்பத்தில் ரொம்பவே தடுமாற்றமாக தான் இருந்தாங்க. அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி இவரை 3வது கால வீரராக களமிறக்கி அவருடைய முழு திறமையை வெளிக்கொண்டு வந்தார். அதே போல தற்போது டெஸ்ட் பேட்டிங்லேயே 1வது இருக்கும் விராட் கோலி தன்னுடைய முதல் 6 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வெறும் 20 ரன்களை தான் ஆவரேஜாக வச்சிருந்தார். அதன் எதிரொலியாக 2011 மற்றும் 2012 ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலி அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இருந்தாலும் அப்போது இந்திய அணியின் கேப்டன் ஆனந்த மகேந்திர சிங் தோனி அவரை மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து தற்போது உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேனாக வளர்த்து விட்டுருக்காரு. இந்த பெருமையும் மகேந்திர சிங் தோனியை தான் சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியின் தலைசிறந்த ஆல்ரவுண்டராக விளங்கும் ரவீந்தர் ஜடேஜா. இவர் 2009 ஆண்டு சர்வதேச போட்டிகளில் அடியெடுத்து வச்சார். முதல்ல 35 ஒருநாள் போட்டிகளை விளையாடி வெறும் 29 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார். இவருக்குள்ளே இருக்கிற ஆல்ரவுண்டர் திறமையை கண்டுபிடிச்ச மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு அளித்தார். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளராக இருந்த ஹர்பஜன் சிங் ஓய்வு பெற்ற பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா இவங்க இரண்டு பேரும் இந்திய அணிக்கு இணைஞ்சு பல போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொடுத்தாங்க. தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் அசத்தின ரவீந்தர் ஜடேஜா ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி வாய்ப்பு கொடுத்து தற்போது உலகின் தலைசிறந்த ஆல்ரவுண்டராக உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் மற்றொரு நட்சத்திர ஆட்டக்காரரான சுரேஷ் ரெய்னா. இவர் 2005 ஆண்டு இந்திய அணியில் சர்வதேச போட்டிகளுக்காக விளையாண்டுட்டார். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி கேப்டன் ஆன பிறகு தான் இவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. 2006 மற்றும் 2008 இந்த ஆண்டுகளில் அவர் சிறப்பான ஆட்டத்தில் வெளிப்படுத்தினார். உள்ளூர் ஆட்டங்களில் இவர் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத காரணத்தினால தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் மகேந்திர சிங் தோனி. 2008 ஆண்டு நடைபெற்ற ஆசிய போட்டியில் மகேந்திர சிங் தோனி இவரை அணிக்கு தேர்வு செஞ்சு அந்த போட்டியில் இவர் சிறப்பாக விளையாண்டு அதிக ரன்களை குவித்து அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தார். இவரும் மகேந்திர சிங் தோனியோட தலைமையில் விளையாண்ட பிறகுதான் ஒரு நட்சத்திர ஆட்டக்காரராக வளம் வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற 4 நட்சத்திர ஆட்டக்காரர்களை இந்திய அணிக்காக வளர்த்து விட்ட பெருமை மகேந்திர சிங் தோனியே சேரும். எப்படி முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி மகேந்திர சிங் தோனியை தற்போது இந்திய அணியின் ஒரு தலைசிறந்த கேப்டனாக உருவாக்குனாரோ, அதே போலதான் மகேந்திர சிங் தோனியும் இந்த 4 வீரர்களை இந்திய அணிக்காக உருவாக்கி விட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.